நமக்கு நிறைய செல்ல பிராணிகள் இருக்கும். அதிலும் பறவை வந்து சொல்லவே வேணாங்க நிறைய பேர் வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி பாசமாக இருக்கிற பறவைக்கு மத்தியில் நம்மளை விட தைரியமான ஒரு பறவையை தான் இந்த யூடியூப் சேனலில் நான் காட்ட போகிறேன். யார் அவர்? வாங்க போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீக்ரீன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு நிறைய செல்ல பிராணிகள் இருக்கும், அதிலும் பறவைகள் கண்டிப்பாக இருக்கும். அதிலும் கிளி வகையை சேர்ந்த பறவைகள் ரொம்ப செல்லமாகவே பார்த்துப்போம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பறவைகள் ஏதாவது இருக்கா? அதோட பேரை கீழே இருக்கிற கமெண்டில் போடுங்க. இந்த மாதிரி பாசமாக இருக்கிற பறவைக்கு மத்தியில் நம்மளை விட தைரியமான ஒரு பறவை இருக்குது. இது தாங்க நான் சொன்ன பறவை, த செக்ரட்டரி பேர்த், அதாவது செயலாளர் பறவை. உண்மையால் இதை வந்து தரை பருந்து தான் அழைப்பாங்க. ஏன் தரை பருந்து அழைக்கிறாங்கன்னா, இது ஒரு பருந்து இனத்தை சேர்ந்தது. பெரும்பாலும் நிலப்பரப்பிலே வாடக்கூடிய இந்த பறவை முக்காவாசி ஆப்பிரிக்கா நாட்டில் மட்டும்தான் காணப்படும். இதோட ஆயுள் காலம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10-15 வருஷம் வரைக்கும் இருக்கும். இந்த பறவையோட உயரம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 90 முதல் 137 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த பறவை வந்து 91 முதல் 220 சென்டிமீட்டர் வரை பறந்து விரிந்த இறக்கைகள் உள்ளது. பெண் பறவை வந்து ஆண் பறவை விட சிறிதாக தான் இருக்கும். இந்த பறவையோட உடல் அமைப்பு வந்து கொக்கு போன்ற கால்களும் பருந்து போன்ற உடல் அமைப்பும் உள்ளது. இதோட வர்ணம் வந்து சாம்பல் நிறத்திலும் அதோட வால்புறம் வந்து கருப்பு நிறத்திலும் காணப்படும். இதோட கண்களை கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். சாதாரணமாக இந்த பறவை வந்து முட்டையிட்டால் 1-3 முட்டை வரைக்கும் கிட்டு ஒரு முட்டை வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு 42-46 நாட்கள் எடுத்துக்கும். இந்த பறவையோட உணவு வந்து ரொம்ப சாதாரணங்க, புழு, பூச்சி, எலி இந்த மாதிரி தாங்க. அப்படின்னா எல்லா பறவையும் இருக்கிற மாதிரி தான் இந்த பறவைகிட்டையும் இருக்குது. ஏன்னா இந்த பறவை பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பெருசாக இருக்குது, கலர் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இல்லைங்க, இந்த பறவைக்கிட்ட இன்னொன்று இருக்குது. அதாவது பாம்பை பார்த்தா படையே நடுங்குன்னுவாங்க, ஆனால் பாம்பு இந்த பறவையை பார்த்தா நடுங்கும். ஏன்னா பருந்து மட்டும்தான் பாம்பை வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, புகைப்படத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பறவைகளும் வந்து பாம்பை வேட்டையாடி உட்கொள்ளும். இந்த பறவையோட பலமே பார்த்தீங்கன்னா அதோட நகமும் அதோட நீண்ட கால்களும் தான். இதை கொண்டு தான் பாம்பை வந்து தாக்கி சொலட்டி பாம்பை கொன்று அதை வந்து தன் உணவாக உட்கொள்ளுது. இதுக்கப்புறம் பறவை இனத்தில் வந்து கழுகு மட்டும்தான் பாம்பை வேட்டையாடும் நினைக்காதீங்க, இந்த பறவை இனமும் பாம்பை வேட்டையாடி தன் உணவாக உட்கொள்ளுது. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காதீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குற பறவையோட பேரை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதிய வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மறந்துடாதீங்க என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை சேர்த்து அமைச்சிடுங்க.